வணக்கம். டான்ஸ் செய்திகளுடன் ரவீந்திரன் நிர்மல். தொடர்ந்துடன் முச்சக்கர வண்டி மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் உயிரிழந்துள்ளனர். வவுனியா நோக்கி சென்று கொண்டிருந்த தொடருந்துடன் முச்சக்கர வண்டி மோதி விபத்துக்குள்ளானதில் நால்வர் உயிரிழந்துள்ளனர். விபத்து இன்று முற்பகல் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வரே விபத்தில் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் பூசா பகுதியைச் சேர்ந்தவர்கள் என இனம் காணப்பட்டுள்ளனர். காலி பூசா வெள்ளப்பட பகுதி ரயில் கடவை ஊடாக கடந்த முச்சக்கர வண்டி ரயில் மோதி விபத்துக்குள்ளானது. கொழும்பு ராஜகிரியவில் அமைந்துள்ள இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கொழும்பு ராஜகிரியவில் அமைந்துள்ள இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் அலுவலகத்திற்கு இன்று காலை வந்த இருவர் ஊழியர்களுடன் முரண்பட்டுள்ளதுடன் தாக்குதலிலும் ஈடுபட்டுள்ளதாக சங்கத்தின் பொதுச் செயலாளரும் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வடிவேல் சுரேஷின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் ராஜகிரிய போலீசாரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் தளத்திற்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த காரியாலயத்தில் இன்று காலை 10 மணியளவில் தொழிற்சங்க கூட்டம் ஒன்றை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த நிலையிலேயே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேல் மாகாணம் மற்றும் கொழும்பு நகர் உள்ளிட்ட பகுதிகளில் விசிட போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. மேல் மாகாணம் மற்றும் கொழும்பு நகர் உள்ளிட்ட பகுதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார். இலங்கையின் 74வது சுதந்திர தின நிகழ்வினை முன்னிட்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 21 வீதிகளின் போக்குவரத்து நடவடிக்கைகள் மட்டுப்படுத்தப்படும் எனவும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் குறித்த பாதைகளுக்குரிய மாற்று பாதைகளை பயன்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் குறித்த பாதுகாப்பு நடைமுறைகளுக்கு போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் முப்படையினர் உள்ளடங்களாக 3000க்கு மேற்பட்ட பாதுகாப்பு தரப்பினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனவரி மாதம் 29ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 3ஆம் தேதி வரை குறித்த ஒத்திகைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சுதந்திர சதுக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் காலை 6 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் வீதிகள் சிலவற்றிற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் போக்குவரத்து கட்டுப்பாடு காரணமாக பொதுமக்கள் எதிர்நோக்கும் அசௌகரியங்கள் மற்றும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் ஒத்திகை இடம்பெறும் நேரத்தில் மட்டும் தேவையான வீதிகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பது அனைத்தும் தலைகீழாக உள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பதவிக்காக இனவாதத்தை தோண்டியவர்கள் இன்று பாகிஸ்தானிடம் கடனாக அரிசி கோரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சுமத்தியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் ஐக்கிய மக்கள் சக்தியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட விவசாயிகளின் ஆர்ப்பாட்டம் ஒன்று பொறவப்பு தானே கலன் விந்துணுவ பிரதேசத்தில் நடைபெற்றது. குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பதவிக்காக இனவாதத்தை தூண்டியவர்கள் இன்று பாகிஸ்தானிடம் கடனாக அரிசி கோரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அரசாங்கத்தின் வாயாடல்களை பார்த்தபோது அமெரிக்காவிற்கும் பொருளாதாரம் குறித்து வகுப்பு எடுக்கும் என்றே நினைத்தார்கள். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் பேசிய பேச்சுக்களை பார்க்கும்போது இலங்கையின் தேசிய வளங்களை விற்பதற்கு பதிலாக இந்திய நிலங்களை இலங்கை கையகப்படுத்தும் என்றே நினைத்தோம். நாட்டின் அனைத்து வளங்களும் இன்று விற்கப்படுவதே இடம்பெறுகின்றன. தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முன் விவசாயிகள் பற்றி பேசும்போது சீனாவிற்கும் அரிசி கொடுப்பார்கள் என்றே மக்கள் நினைத்தனர். தேர்தலுக்கு முந்தைய பேச்சுக்களை பார்க்கும்போது சுபீட்சத்தின் தொலைநோக்கில் இந்த நாட்டில் வறுமை இல்லாதொழிக்கப்படும் என்றே நினைத்தோம். ஆனால் இன்று நடப்பது எல்லாம் தலைகளாகவே இருக்கின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார் திசாநாயக்கம் மீது முட்டை வீச்சு தாக்குதல் மேற்கொண்ட காணொலி ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார் திசநாயக்கா மீது முட்டை வீச்சு தாக்குதல் மேற்கொண்ட காட்சியுள்ள வீடியோ தற்போது ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் ஏற்பாட்டில் கம்பஹாவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது முட்டை மற்றும் கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டது.
எனினும் குறித்த தாக்குதல் சம்பவத்தில் அனுரகுமார திசநாயகவிற்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை என்பதுடன் ஆதரவாளர் ஒருவர் காயங்களுக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த தாக்குதல் சம்பவம் அரசியல் தலையீடுகளால் மறைக்கப்படக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் குறிப்பிட்டிருந்தார். தாக்குதலின் பின்னணியில் உள்ளவர்கள் யார் என்பது தெளிவாக தெரியும் என்பதுடன் பின்னணியில் அரசியல் தலையீடு இருப்பதை மறைக்க முடியாது என்றும் விஜித ஹேரத் குறிப்பிட்டார். மேலும் இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளால் தேசிய மக்கள் சக்தியின் பயணத்தை தடுக்க முடியாது என்றும் இவ்வாறான முயற்சிகள் பொதுமக்களிடையே மேலும் அதிருப்தியை ஏற்படுத்தும் எனவும் விஜித ஹேரத் மேலும் குறிப்பிட்டார். நாட்காட்டி மோசடி வழக்கிலிருந்து பசல் ராஜபக்ஷ விடுவிக்கப்பட்டுள்ளார். 2015 இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது 200 மில்லியன் ரூபாய் நிதியை செலவிட்டு 5 மில்லியன் நாட்காட்டிகளை அச்சிட்ட சம்பவம் தொடர்பில் அமைச்சர் பசில் ராஜபக்ச மற்றும் திவிநெகும அபிவிருத்தி திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் கிட்ஸ்ரி ரணவக்கா ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கிலிருந்து அவர்கள் இருவரையும் விடுதலை செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி காத்தான்குடி பிரதேச செயலக பிரிவில் சிரமதான பணிகளும் மரநடுகை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இலங்கையின் 74வது சுதந்திர தினத்தையொட்டி இன்று மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேச செயலக பிரிவில் சிரமதானங்களும் மரநடுகை வைபவங்களும் இடம்பெற்றன. காத்தான்குடி பிரதேச செயலாளர் யு உதயஸ்ரீதரின் வழிகாட்டலில் இந்த சிரமதானங்களும் மரநடுகை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. புதிய காத்தான்குடி தெற்கு 167 சி கிராம உத்தியோகத்தர் பிரிவில் இடம்பெற்ற மரநடுகை நிகழ்வில் காத்தான்குடி பிரதேச செயலக உதவி மாவட்ட பதிவாளர் கிருஷ்ணபிரியன், பிரிவு கிராம உத்தியோகத்தர் ஏ எல் பாத்திமா சாம், அபிவிருத்தி உத்தியோகத்தர் ரசுல்சா, பிரிவு பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் எம் ஹம்சா, சமூர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் எம் எஸ் எம் நூர்தீன், அபிவிருத்தி உத்தியோகத்தர்களான எம் பி எஃப் ரிஃப்கா, எஸ் ஆர் மீலா, போலீஸ் உத்தியோகத்தர் தவராசா உட்பட பிரிவு மாதர் அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், சிவில் பாதுகாப்பு குழு அங்கத்தவர்கள், சமூர்த்தி சமுதாய அடிப்படை அமைப்பின் அங்கத்தவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஆரம்ப பிரிவு பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவது தொடர்பான அறிவிப்பை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் போது ஆரம்ப பிரிவு பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவது தொடர்பான அறிவிப்பை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. 2021 கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை இம்மாதம் 7ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என கல்வி அமைச்சின் பாடசாலை விவகார மேலதிக செயலாளர் இ டபிள்யூ எல் கே எகோடுவில தெரிவித்துள்ளார். குறித்த காலப்பகுதியில் ஆரம்ப பிரிவுகளுக்கு விடுமுறை வழங்கப்பட மாட்டாது என அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் நடைபெறும் காலத்தில் ஆரம்பதரம் மற்றும் ஆரம்ப பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட மாட்டாது எனவும் பரீட்சை சூழலை பேணுவதற்கு இடையூறான பாடசாலையாக இருந்தால் சம்பந்தப்பட்ட பாடசாலையின் அதிபர் வலயக்கல்வி பணிப்பாளர்கள் ஊடாக மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அவ்வாறான பாடசாலைகளின் ஆரம்ப பிரிவுகளுக்கு விடுமுறை வழங்குவதற்கும் குறித்த பாடசாலைகளுக்கு உரிய பணியிடங்களை பரிந்துரைப்பதற்கும் கற்றல் முறைகளை மேற்கொள்வதற்கும் உள்ளூராட்சி கல்வி பணிப்பாளர்களுக்கு அதிகாரம் வழங்கப்படுவதாகவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பரீட்சை கடமைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களை பணிக்கமர்த்துமாறு அனைத்து பாடசாலைகளின் அதிபர்கள் வலய மற்றும் மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கும் கல்வி அமைச்சு பணிப்புரை விடுத்துள்ளது. கல்வி பொது தராதர பத்திர உயர்தர பரீட்சை மாணவர்களுக்கான விசேட வகுப்புகள் தடை செய்யப்பட்டுள்ளன. இன்று நள்ளிரவில் இருந்து பிரத்யேக வகுப்புகள், கருத்தரங்குகள் மற்றும் செயலமர்வுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் 2021 கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நிறைவடையும் வரை குறித்த விசேட வகுப்புகள் தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் தர்மசேனா அறிவித்துள்ளார். அத்துடன் குறித்த கால பகுதியில் மாதிரி வினாபத்திரங்களை அச்சிடுதல் மற்றும் விநியோகித்தல் போன்ற செயற்பாடுகளுக்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு குறித்த அறிவுறுத்தல்களை மீறும் நபர்கள் குறித்து போலீஸ் நிலையம் மற்றும் பரீட்சைகள் திணைக்களத்திற்கு உடனடியாக அறிவிக்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். 2021 கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் பிப்ரவரி 7ஆம் தேதியில் இருந்து மார்ச் மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்க. இந்திய மீனவர்களின் அத்துமீறலுக்கு எதிராக பலாலி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இந்திய மீனவர்களின் அத்துமுறலுக்கு எதிராக யாழ்ப்பாணம் பலாலி மீனவர்கள் இன்று காலை வீதிமறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய மீனவர்களின் அத்துமுறலுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்த வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி மீனவர்களின் போராட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் முகமாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தால் காலை பருத்தித்துறை பொன்னாலை வீதி ஊடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போராட்டத்தை முன்னெடுத்த மீனவர்கள் வீதிகளின் குறுக்கே படகுகள் மற்றும் வலைகளை போட்டு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். மீனவர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு மீனவ அமைப்புகளுக்கு வடக்கு மாகாண ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளார். வடக்கு மாகாண மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக மீனவ சங்கங்களுக்கு வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா அழைப்பு விடுத்துள்ளார். அண்மைய நாட்களாக இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களால் வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக யாழ் மாவட்ட மீனவர்கள் பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்து வருகின்றனர். தமது பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வை முன்வைக்க கோரி பிரதான போக்குவரத்து தடங்களை இடைமறித்து மீனவர்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். கடற்றொழில் அமைச்சர் மீனவர்களுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்த போதும் சமரசம் ஏற்படவில்லை. இந்நிலையில் மீனவ அமைப்புகளை கலந்துரையாடலுக்கு வருகை தருமாறு வடக்கு மாகாண ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளார். நாளைய தினம் காலை 10 மணிக்கு இந்த சந்திப்பு இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வரலாற்று பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வெள்ளிப்புற ஆழ்வார் ஆலயத்தின் பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. வரலாற்று பிரசித்தி பெற்ற யாழ் வடமராட்சி ஸ்ரீ வெள்ளிப்புறாழ்வார் ஆலயத்தின் கடந்த வருடத்துக்கான பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. காலை 8 மணிக்கு வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று 9 மணிக்கு கொடியேற்றத்துடன் 2021 மகோற்சவம் ஆரம்பமானது. இந்த பெருந்திருவிழா தொடர்ந்து 17 தினங்கள் நடைபெறவுள்ளது. சிறப்பு திருவிழாக்களான வெண்ணி திருவிழா 9ஆம் திகதியும், துகில் திருவிழா 10ஆம் திகதியும், பாம்பு திருவிழா 11ஆம் திகதியும், கம்பன் போர் திருவிழா 12ஆம் திகதியும், வேட்டை திருவிழா 13ஆம் திகதியும், சப்பரத திருவிழா 14ஆம் திகதியும், தேர் திருவிழா 15ஆம் திகதியும், சமுத்திர தீர்த்த திருவிழா 16ஆம் திகதியும், கேணி திருவிழா 17ஆம் திகதியும் இடம்பெற்று அன்று மாலை கொடியிறக்கமும் இடம்பெறவுள்ளது. இறுக்கமான சுகாதார நடைமுறைகளுடன் திருவிழா நடைபெறவுள்ளது. கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் நடைபெற வேண்டிய பெரும் திருவிழா கொரோனா தொற்று பரவல் காரணமாக இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் மருதங்கேணி பிரதேச செயலகத்தை நிர்வாகம் முடக்கம் செய்து போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் மீனவர்களின் உயிரிழப்புக்கு நீதி கோரி மருதங்கேணி பிரதேச செயலகத்தை நிர்வாகம் முடக்கம் செய்து போராட்டம் ஒன்று இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. கடந்த வியாழக்கிழமை வடமராட்சி கிழக்கு வத்திரகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற இரு மீனவர்கள் காணாமல் போயிருந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டனர். இந்திய ரோலர் படகுகள் வடமராட்சி கிழக்கு கரையோர பகுதியில் மீன்பிடித்து சென்ற நிலையில் காணாமல் போன மீனவர்களின் வலைகள் வெட்டப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டன.
வலைகள் வெட்டப்பட்டு காணப்பட்டமையால் காணாமல் போன மீனவர்களின் படகினை இந்திய ரோலர் படகுகள் மோதியிருக்கலாம் என சந்தேகம் கொண்ட மீனவர்கள் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். தேடுதல் நடவடிக்கைக்கு கடற்படையினர் அனுமதி அளித்திருக்கவில்லை. இவ்வாறான நிலையிலேயே நேற்றைய தினம் காணாமல் போன மீனவர்களின் உடல்கள் தாளியடி கடற்கரையில் கரையொதுங்கின. இந்த சம்பவங்களால் விரக்தியுற்ற வடமராட்சி கிழக்கு மீனவர்கள் இன்று காலை 8 மணிக்கு பரதங்கேணி பிரதேச செயலகத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் பரதங்கேணி பிரதேச செயலகத்தை நிர்வாக முடக்கம் செய்யும் போராட்டமாக மாற்றமடைந்தது. பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலகத்துக்கு வருகை தந்த போது அவர்களை உள்நுழையப்படாது போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது சம்பவ இடத்துக்கு மருதங்கேணி போலீசார் வருகை தந்து போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். உயிரிழந்த மீனவர்களுக்கு நீதி கோரி தமது கோரிக்கையில் உறுதியாக நின்ற போராட்டக்காரர்கள் மருதங்கேணி பிரதான வீதியை இடமறைத்தும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதனால் அங்கு நீண்ட நேரம் குழப்பம் ஏற்பட்டது. இன்றைக்கு இந்த போராட்டம் வந்து உண்மையில நாங்கள் எல்லாம் இழந்த நிலையில் இன்றைக்கு இப்படி ஒரு 2 பேர் இப்படி இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் எங்கட அசமந்த போக்கும் எங்கட அரசாங்கத்தின் ஒரு செயற்பாடு இல்லாத திறன் இல்லாத ஒரு செயற்பாட்டின் காரணமாகத்தான் இது நடந்திருக்கு. நடுவே நாங்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இதுக்குரிய சரியான தீர்வு வரவில்லை என்றால் நாங்கள் இந்த இடத்திலே எங்கட உயிரம் ஆக்கிறதுக்கு தயாரிதான் எல்லாரும் நாங்கள் வந்திருக்கோம். எவருமே சாப்பிடவும் இல்லை. நாங்கள் இன்றைக்கு புள்ளா இதுக்கு ஆரண்டால் ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரி வந்து இந்தியன் ரோலரை நாங்கள் நிப்பாட்டி நடவடிக்கையும் எடுக்க இல்லை. ஆனால் இருந்தும் நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கடல் வழியான ஒரு படகு மூலமான ஒரு ஆர்ப்பாட்டமும் செய்திருந்தாங்க. ஆனா இப்ப எங்களுக்கு வந்து எங்கட உயிர் வந்து 2 உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கு. திணற அவர்களோட உயிர் துடிக்க துடிக்க கொல்லப்பட்டிருக்கின்றது. உடனடியாக இதுக்குரிய அதிகாரம் மிக்க ஒரு அதிகாரி வந்து எங்களுக்கு இந்திய விடுவப்படகை இலங்கை எல்லைப்பகுதிக்குள் விடமாட்டோம் என்ற ஒரு வாக்குமூலம் தரும் வரைக்கும் எங்களுடைய போராட்டம் நிறுத்த மாட்டோம். அவர்களுடைய அதாவது இந்திய இழுவப்படகு இந்த அகோரம் பயங்கரமானது. நாங்கள் இப்படி சம்பவத்துக்கு முகப்பிடுப்போம் என்றால் ஒரு உயிர் வந்து தத்தளிக்க கட்டாயம் அந்த உயிரை காப்பாற்றிடுவோம். எதிரி என்றால் நாங்கள் காப்பாற்றிடுவோம். அதை அவங்க செய்ய இல்லை. ரைட். இப்ப நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா இந்த போராட்டம் தொடராத படிக்கும் இந்த இழப்பு வந்து தொடராத படிக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரம் உள்ள அதிகாரி எங்களுக்கு இதில் பதில் சொல்றது மட்டுமில்லை, அது கிளியா வெளிப்படவும் திருப்பி கொடுக்கலாம், பறந்த திருப்பி கொடுக்கலாம், செலவுக்கான ஈடுபாடுகள் செய்யலாம். ஆனா இந்த உயிரை ஆராலையும் திருப்பி கொடுக்கலாம் எங்களுக்கு தெரியும். இதே சம்பவம் எங்களுக்கு நாளைக்கு வரப்போகுதுன்ற உணர்ந்துதான் நாங்கள் இந்த ரோட்டில் நிற்கிறோம். இப்ப இந்த வளம் சரியாக பாதுகாக்கப்பட வேண்டும். ரோலர் மடி என்பது சும்மா சரி அந்த பெரிய மீன்களை எடுத்து போவதில்லை. அடித்தால் பவளப்பாறைகள் மேற்கொண்டு அனைத்தும் துவம்சம் செய்யப்படும். நாங்கள் போரால் 30 வருஷம் பாதிக்கப்பட்டனர். இன்று நாங்கள் நடுத்தரில் என்று காத்திக் கொண்டிருக்கின்றோம். வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. முன்பு படம் எடுத்து போனால் ஒரு நாளைக்கு 10,000 உழைப்போம் என்றால் இன்று 1,000-2,000 ரூபாய் உழைக்கிறோம். நீண்ட நேரத்துக்கு பின்னர் சம்பவ இடத்துக்கு பிறகு தந்த கடற்கொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா போராட்டக்காரர்களுடன் சமரச முயற்சியில் ஈடுபட்டார். விசேட அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்து உயிரிழந்த மீனவர்களுக்கு இழப்பீட்டை பெற்றுக் கொடுப்பதாகவும் இன்று இடம்பெறும் பாதுகாப்பு சபை கூட்டத்தின் பின்னர் இது தொடர்பில் தீர்க்கமான முடிவு கிடைக்கும் என்றும் வாக்குறுதி அளித்தார். அத்தோடு இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதை அவதானித்தால் தனக்கு அறிவிக்குமாறும் தனது முன்னிலையில் அவர்களை கரைக்கு கொண்டு வருமாறும் சுட்டிக்காட்டினார். வேண்டாம் நான் போயிடுறேன். எனக்கு ஒரு அரசியலும் வேண்டாம். அதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். சொல்றத கேளுங்க. நீங்க சொல்றத கேளுங்க. நாங்கள்
ஒரு எக்ஸாமுக்கு ஒரு பரீட்சைக்கு ஒரு கல்ச்சுறதாக்கு முன்னுக்கு முடல் போட்டுட்டா பிடிக்க போறோம். அப்ப நாங்கள் நார்மலாவே மடக்கிருந்தாங்க. அப்ப பிடிக்க வேண்டாம், உங்களை அடைக்க வேண்டாம், நீங்க திருப்பி சொன்னீங்க. நீங்கள் ஐயா இனி நீங்கள் அதை பிடிக்கிற முயற்சியில ஈடுபட வேண்டாம். நீங்கள் உங்களை பாதுகாப்பு படையில் வந்தாரே செய்ய சொன்னீங்கள். என்னடா ஐயா, நான் மற்ற விசேட அமைச்சரவை பத்திரம் போடுறேன், இந்த இதுக்கு நஷ்டம் கிடையாது, இழந்த வழிகளுக்கும் இதுக்கும் நஷ்டம் கிடையாது. இதற்கு விரைக்கல ஹாய்ச்சோண்டு வார திங்கட்கிழமைக்கு நான் போடுறேன். இதைத்தான் என்னால சொல்ல முடியும், இதைத்தான் செய்ய முடியும். இல்ல எங்களுக்கு பிரச்சனை எல்லாம் வேண்டாம், நாங்கள் பார்த்துக் கொள்றோம். அப்படி அல்ல, என்னுடைய மக்கள் நான் என்னுடைய திட்டம் என்னென்றால் இருக்கிறத பாதுகாத்து கொண்டு முன்னோக்கி கொண்டு போறதுதான் என்னுடைய திட்டம். எழுத்து மூலமா தந்து என்ன கருதுன்னு சொன்னா இனிமேல் என்ன பிரச்சனைக்கு தீர்வான் தீர்க்கறதுக்கான முயற்சியில நான் ஈடுபட்டிருக்கேன் ஒழிய அரசியலுக்காக அல்ல. இந்த பிரச்சனையை நீண்ட காலமா நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு நான் சொன்ன மாதிரி நீங்க செய்திருந்தால் இன்றைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கா? நான் உங்களுக்கு பிரச்சனை அண்டையில இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் உங்களோட பிரச்சனையை வெளியில கொண்டு வாங்க. இண்டையிலிருந்து வராமல் பாக்கிறேன். அதே நேரத்துல அப்படி வந்தால் நானும் இங்க இதுல வந்து நிக்கிறோம், போய் பிடிச்சிட்டு வாங்க. இதுல நீங்கள் சொன்ன கோஷங்கள் எல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது. நான் என்ன சொன்னது, மக்களுக்கிடையில பிரச்சனை வரப்போகுது, ஆனபடியா தீர்க்க வேண்டும் மட்டும் நான் சொன்னேன். ஆனா அது முன்னறி போயிருக்கு. நான் இது சம்பந்தமா ஏற்கனவே ஜனாதிபதி ஆக்களோட எல்லாம் காய்ச்சிருக்கிறேன். இப்பயும் நான் காய்ச்சிருக்கிறேன். நேவி உடனடியாக களத்தில் இறங்க வேண்டும் என்று சொல்லி அவையில் எனக்கு ஓமன்று சொல்லி இருக்கணும். நான் மற்றொரு விசேட அமைச்சரவை பத்திரம் போடுறேன், இந்த இதுக்கு நஷ்டம் கிடையாது, இழந்த வழிகளுக்கும் இதுக்கும் நஷ்டம் கிடையாது. இதற்கு விரைக்கல ஹாய்ச்சோண்டு வார திங்கட்கிழமைக்கு நான் போடுறேன். இதைத்தான் என்னால சொல்ல முடியும், இதைத்தான் செய்ய முடியும். இல்ல எங்களுக்கு பிரச்சனை இல்லாம வேண்டாம், நாங்கள் பார்த்துக் கொள்றோம். எனக்கு அது பிரச்சனை இல்லை, நான் விட்டுட்டு போயிடுறேன். நான் உங்களுக்காண்டித்தான் வந்தேன். நான் ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல்வாதி. சரியானத நடைமுறை சாத்தியமானதான் நான் முன்வைப்பேன், அதை செய்வேன். இதான் என்னுடைய வரலாறு. நீங்கள் தீர்மானிச்சு கொள்ளுங்க. இதை வச்சுக்கொண்டு என்ன செய்ய போறீங்க? இனிமேல் எங்கட மீனவர்கள் வந்து ஒரு படகு சேரோ இல்லாட்டி வலையோ ஒரு உயிரோ போகக்கூடாது. சரியா, எங்கட மீனவர்கள் இருந்து ஒரு சொத்தழிவோ இல்லாட்டி ஒரு உயிரோ போகக்கூடாது. அதுக்கு நீங்க அப்படி போகாதுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி தரணும், எழுத்து மூலமா தரணும். இல்ல நான் கேட்டு முடிக்க விடுங்க ஐயா. சரியா, எழுத்து மூலமா எங்களுக்கு தரணும். மீறி எங்களை சொத்த இந்திய படகால அழிக்கப்பட்டாலோ இல்லாட்டி எங்கட மீனவர்கள் உயிரோண்டு போனாலோ அதுக்கு பிறகு அவையில் அனுப்புறதுக்குரிய வேலையை நாங்கள் பாக்குறதுக்கு நீங்க கடத்தொழில் அமைச்சர் அனுமதி தரான்னு சொல்லி எழுத்து மூலமா ஒரு அறிக்கையை தந்தா உங்களோட அதிகார முத்திரையோட இந்த பாயாடு சொல்லிட்டு போறதா நீட்டு போனா காத்தோட போகணும். நீங்க கடத்தொழில் அமைச்சர். இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கண்டித்து யாழ்ப்பாண மாவட்டத்தில் நாளைய தினம் மாபெரும் போராட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர்கள் சங்கங்களின் சமாசங்களின் அழைப்பின் பிரகாரம் யாழ்ப்பாண மாவட்ட பிரதான வீதிகளை முடக்கி நாளை போராட்டம் இடம்பெறவுள்ளது.
இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய இப்போராட்டம் இடம்பெறவுள்ள நிலையில் போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்குமாறு பொது அமைப்புகள், அரசியல் கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கண்டித்து யாழ்ப்பாணம் சுப்பர்மடம் பகுதியில் தொடர்ந்து இரண்டாவது நாளாகவும் போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. வீதியில் கூடாரங்களை அமைத்து படகுகள் மற்றும் வலைகளை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் குறித்த வீதி ஊடான போக்குவரத்து முற்றாக ஸ்தம்பிதம் அடைந்துள்ளது. போராட்டம் இடம்பெறும் இடத்தில் அதிகமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்திய மீனவர்களின் அத்துமீறலுக்கு எதிராக யாழ்ப்பாணம் பொலிகண்டி மீனவர்கள் வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பருத்தித்துறை பொன்னாலை வீதியின் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.